சினிமா பாணியில் அரசு மருத்துவமனையில் புகுந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த ஒருவரை தாக்க முற்பட்டு இருக்கிறது ஒரு கும்பல். அரசு மருத்துவமனையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருக்கிறதா? காலையில் வந்து 8:30 வந்து நர்சம்மா இருக்கும்போதே வந்து அந்த கேசீட்டை வந்து குடிங்கி போகிறதுக்கு ஆள் வராங்க. குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கத்திட்டு போடுறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் இந்த நபரை தான் மர்ம நபர்கள் தாக்க முயன்றதாக பரபரப்பு எழுந்துள்ளது. வாணியம்பாடி மேல் நிம்மியம்பட்டை சேர்ந்த ரஜினிகுமார் தான் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவர் வழக்கறிஞர் கோவிந்தராஜ் என்பவருக்கு 50,000 ரூபாய் கடனாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கொடுத்த கடனை கேட்ட ரஜினிகுமார் கடந்த 9ஆம் தேதி கோவிந்தராஜ், நவீன்குமார் மற்றும் வெங்கடேஷன் என்ற அடியாட்கள் மூலம் தாக்கி பீர் பாட்டிலால் மண்டையை உடைத்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த ரஜினிகுமார் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த 20 நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக மர்ம நபர்கள் மருத்துவமனைக்குள் புகுந்து மருத்துவமனையை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி சென்றுவிடும்படி மிரட்டியதாகவும் தாக்க முற்பட்டதாகவும் ரஜினிகுமார் தெரிவித்துள்ளார். பணம் வந்து கோவிந்தராஜ் என்றவர்கிட்ட நான் வந்து கொடுத்திருந்தேன் சார். அதை திருப்பி கேட்டதுனால வந்து என்னை வந்து பாட்டில் வந்து அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு எங்கள் ஜிஹெச்சில் 108 ஆம்புலன்ஸில் என்னை கூட்டிட்டு வந்து எங்கள் ட்ரீட்மெண்ட்டு வந்து எடுத்துகிட்ருக்குறேன். எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெயில் வந்து போட்டுக்கிறார் அப்படின்ட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 2-3 பேர் வந்து எங்கள் ஆளை விட்டு இங்கே வந்து எங்கள் பெட்லேயே வந்து என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. நைட்டு வந்து தண்ணி பிடிக்க போகிறோம், நைட்டு ஒரு 8:30 டிஃபன் சாப்பிட்டு தண்ணி பிடிக்க போகிறோம், அங்கே வந்து அடிக்கிறதுக்கு வராங்க. அதுபோக காலையில் வந்து 8:30 வந்து நர்சம்மா இருக்கும்போதே வந்து அந்த கேசீட்டை வந்து குடிங்கிட்டு போகிறதுக்கு ஆள் வராங்க. குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கத்திட்டு போகிறோம். எல்லாருமே நின்று வேடிக்கை தான் பாக்குறாங்க தவிர யாருமே வந்து குடிக்கலீங்க சார். மருத்துவமனையில் மருத்துவர்களும் கூட ரஜினிகுமாரை உடனடியாக டிஸ்சார்ஜ் செய்து செல்லும்படியும் போலீசிடம் புகார் அளித்துக் கொள்ளும்படியும் கூறியிருப்பது நோயாளிகளுக்கு மருத்துவமனையில் இவ்வளவுதான் பாதுகாப்பா என்னும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. டாக்டர்கிட்ட அவர்கிட்ட போனால் அது வந்து போலீஸ் கேஸ், நீ போலீஸ்கிட்ட சொல்லுப்பா, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு தான் பார்க்க முடியும். இல்லைங்க சார், குத்திட்டோ இது பண்ணிவிட்டோ அதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் போலீஸ்கிட்ட போப்பா, நீ நான் இதை தான் பண்ண முடியும், நீ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி நீ வந்து வீட்டுக்கு போப்பா நீயே அப்படின்னாங்க சார். போகும்போது என்னை யாரோ வந்து ஏதோ ஒன்று பண்ணிவிட்டேன், என்னோடய உயிருக்கு உத்தரவாதங்க சார், நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், ஒரு 4 நாள் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போங்க சார் அப்படின்னு ஒரு 4 நாள் நான் ரிக்யூஸ்ட் பண்ணி நான் கேட்குறேன், அது கூட வந்து விடமாட்டேன்றாங்க. இதையடுத்து ரஜினிகுமார் காவல் உதவி எண் 100க்கு அழைத்து புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் வாணியம்பாடி காவல் நிலையத்திலும் அரசு மருத்துவமனை நிர்வாகத்திலும் ரஜினிகுமார் புகார் அளித்துள்ளார். மருத்துவமனையில் உள்ள CCTV காட்சிகளை கொண்டு உரிய விசாரணை நடத்தப்படும் என்று மருத்துவமனை தலைமை மருத்துவர் சிவசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார்.